வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம என்ன செய்ய போறோம்? பாத்தீங்கன்னா, ஒரு பழைய ஃபேன் மூடி எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து காடை வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து நிறைய இருக்குது. அதான் நம்ம ஏதாச்சும் ஒன்று ரெண்டு காடை சிக்குமான்றதுனால தான் இந்த ஃபேன் எடுத்து வந்திருக்கோம். இதை வச்சு நல்லா செய்ய போறா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை வச்சு ஒரு பொறி மாரி செஞ்சு, அதாவது ட்ராப் செஞ்சு, இதுல இருந்து நம்ம வந்து காடை பிடிக்க போறோம். வாங்க போயிட்டு அந்த ட்ராப் செய்யலாம். முதல்ல ட்ராப் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காடையை பிடிச்சி இன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிட போறோம். அண்மையில இந்த ட்ராப் செய்ய முதல்ல என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் இதில் ரெண்டு ஒரு சணல் எடுத்துருக்குறேன். ஒரு சணல் எடுத்து இந்த முனையிலையும் இந்த முனையில் நான் கட்டியிருக்கேன். ஃபேனுக்கு கீழே பாருங்கள், ரெண்டு முனையும் நான் அதுமாரி கட்டிட்டு, இதை பாருங்க, கீழே வந்து யூ மாரி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த சைடு, இந்த முனையில் வந்து மேல் நோக்கி மேல் நோக்கி சமமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட்டிக்கணும். இதேமாரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இதை பாருங்கள், கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி கட்டிக்கணும். நம்ம இதுமாரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இது மேலே வந்து வெயிட்டுக்காக, ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து இப்படியே சாஞ்சிச்சுன்னு வச்சிங்களா, இதை விட பெரிய ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் மாட்டினுச்சுன்னா கூடிய அசல்ட்டாக தூக்கிட்டு ஓடிடும். அதனால் வந்து கூடிய தூக்காத அளவுக்கு வெயிட்டாக ஏதாச்சும் மேலே வச்சு நம்ம கட்டிக்கலாம். நான் ஒரு கல் வச்சு கட்டிக்க போகிறேன். நீ உண்மையிலேயே இதுமாரி நான் மேலே ஒரு கல் வச்சு தான் பாருங்கள், இதுமாரி நான் கட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபேன் தொங்குது பாருங்கள், இதுமாரி நம்ம கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க நண்பர்களே, இந்த காட்டு உள்ளே தான் நம்ம போயிட்டு இப்போ வந்து இந்த ட்ராப்பை நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மாட்டிக்கும் காடை. வா நண்பர்களே, ஏற்கனவே பாருங்கள், இங்கே வந்து பறவை அந்த ரெக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து பறவை வந்து மேயும் போது, அதோட ரெக்கையை வந்து இப்படி உதரும் போது அதுலேருந்து கொட்டுறது. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இந்த இடம் ஃபுல்லும் நிறையா கிடக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ராப் செட் பண்ண போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த சணல் கீழே விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த சணலை எடுத்து ஒரு குச்சி, இந்த குச்சி உள்ள அப்படி விட்டுட்டு ரெண்டு சுத்த சுற்றிக்கிறேன் அப்படி, ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இது கயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது பாருங்கள். அதுமாரி ஆனவொன்னா நம்ம வந்து மேலே இதுமாரி வச்சுக்கலாம். இது வந்து சொறிவு இப்படி வச்சுக்கிறேன், நல்லா எண்ணிடுச்சு பாருங்கள். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் நம்ம வந்து தீனி, அதாவது இந்த அரிசி, இந்த பொறி, பொட்டுக்கல்ல அது மாரி வச்சு நம்ம போட்டோம்னா அது மேயறதுக்கு வரும். ஏன்னா இதுக்கு அடியில் வந்து எப்படியா இருந்தாலும் அதால் பூற முடியாது. மேலே எம்பி இதில் ஜம்ப் பண்ணும்போது இதில் காலை வச்சு அழுத்தும் பாருங்கள், அழுத்தினோடனே அது வந்து பிடிங்கிக்கும், அது மேலேருந்து வந்து விழுந்துடும் பாருங்கள். இப்போ வந்து இதை நான் வந்து அழுத்துறேன் பாருங்கள், எப்படி இதாகுதுன்னு குச்சி நெளியுது பாருங்கள். பா உந்துருச்சு கையிலேயே. மேலே ஏறும்போது இதில் காலை வைக்கும், காலை இப்படி வச்சுதுன்னா அப்படியே சாய்ச்சிட்டு பொத்துன்னு உள்ளே உந்துடும். உள்ளே உந்துச்சுன்னு வச்சிங்களா, அது அப்படியே தான். இதுக்கப்புறம் மேலே வந்து வயிற்று இருக்குது கல், இதெல்லாம் இங்கே பாருங்கள். நம்மளாலே ஒரு விரலால் தூக்கணுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு கிலோ ஒரு கல் இது வயிற்று, அப்படின்னா தூக்க முடியாது, அது உள்ளே தான் இருக்கும். நம்ம வர வர பயப்படாத அவ்வளோ, எப்போ வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நண்பர்களே, திரும்ப அதேமாரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் மாட்டியிருக்கோம் அப்படியே இருந்தாலும். நண்பர்களே, நம்ம வந்து தீனி வந்து இந்த இது உள்ளே போட போகிறோம்னா, அதை பாருங்கள், அதுமாரி ஒரு கழிவு வச்சுருக்கிற பாருங்கள். இதேமாரி சுற்றி நம்ம வச்சுக்கலாம். அதுமாரி இல்லை, நான் மேலே வந்து ஒரு குச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குச்சி வந்து இன்னொரு குச்சி நான் அடுக்கி வச்சுக்கிறேன், இருங்க. இதை வச்சுருக்கேன் இப்படி வச்சுட்டு, இது மேலே நம்ம வந்து ரெண்டு மூணு இலையை இப்படி வச்சுக்கலாம், சைக்காமல் வைக்கணும். இன்னொரு அளவு வச்சுட்டேன். இது மேலே அப்படியே நம்ம வந்து ஏதாச்சும் பொறிகிரி எடுத்து போட்டோம்னா அது மேலே எப்படி இருந்தாலும் தின்றதுக்கு வரும். கொத்தும் போதாச்சும் அப்படியே லபக்குன்னு அப்படியே உள்ளே விழுந்துடும். அரிசி வச்சுருக்கிறேன், அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை தான் மேலே நான் இப்போ வைக்க போகிறேன். வேற்றி வச்சுட்டு லைட்டாக உள்ளே லைட்டாக போட்டுக்கிறேன், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு அந்த சீரி உலாவிட்டு வந்துட்டு வந்தால் அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கும் எப்படியே இருந்தாலும். நண்பர்களே, நம்ம ரெண்டு மணி நேரம் எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே மாட்டிடும். மாட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம், சமைச்சு சாப்பிட்டுடலாம். வாங்க போயிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருவோம். நண்பர்களே, நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்தாச்சு. இப்போ ஏதாச்சும் மாட்டிருக்கா இல்லையான்னு போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நண்பர்களே, இங்கேருந்து பார்க்கும்போது என்னமோ கீழே விழுந்து கிடக்குது. ஏதாச்சும் சும்மா காத்துல கத்துல ஆடி விழுந்துட்டு என்னன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும் பக்கத்தில் போயிட்டு. எதுக்கும் பாம்பு கிம்பு இருக்க போகுது, கழிவு செடுத்து வச்சு. இதுக்்காவே சுட்டு திங்கல.
ஓடிடு போகுது ஓடிடு போகுது. பார்த்து தான் பிடிக்கணும். கொத்திருமான்னு வேற பயமா இருக்கு. கொத்தா பிடி கொத்தா பிடி. கொத்துது கொத்துது கொத்துது. ரெண்டு காடை ஜோடியா மேய வந்திருக்காங்க. நான் ரெண்டுத்தையும் பிடிச்சாச்சு. இப்ப இத வச்சு இன்னைக்கு நான் வந்து பயங்கரமா இன்னைக்கு ஒண்ணு செய்ய போறேன். என்னன்னு வந்து பாருங்க நீங்களே. அன்பாலே ரெண்டு செல்லாக்குட்டியும் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க என் கையில வசமா. இன்னைக்கு இன்னைக்கு இவரை வச்சுட்டு நான் ரசத்துக்கு இன்னைக்கு தொட்டுக்க செய்ய போறேன். இன்னைக்கு வச்சு நல்லா போட்டு கீழே வர ரெண்டு மண்டை ஓடு கிடக்கு பாருங்க. இத பாருங்க, இது உண்மையான மண்டை ஓடு. உள்ள கூடு கூட இருக்கு பாருங்க. அப்படி எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமா. அங்க பாருங்க நிறைய எலும்புலாம் கிடக்கு. அந்த காலில் உள்ள எலும்பு அந்த இதெல்லாம் புதஞ்சு கிடக்கு. அதை காட்டு அப்படியே. தாவர தாவர மண்டை ஓட கிடக்கு பெரு, மூடி கிடக்கு பெரு. அப்படி இப்போ இந்த இடம் ஃபுல்லும் வெறும் மண்டை ஓட கிடக்குது. கூட மாரி இருக்கு மண்டை ஓடுக்குள்ள. வாங்க போவோம் நம்ம. அன்பாலே ஒரு வழியா நம்ம வந்து காடையை பிடிச்சாச்சு. காடையை பிடிச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். அப்படி போகும்போது வெண்ணெய் ஒருத்தவங்க எடுத்துட்டு போனாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வெண்ணெய் வாங்கி வச்சிருக்கோம். சரி, வெண்ணையும் காடையும் ஒன்னா போட்டு வெண்ணெய் ரோஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வெண்ணெய் காடை ரோஸ்ட் இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு செஞ்சு நான் வந்து செம்மையா சாப்பிட போறேன். கொழு கொழுன்னு இருக்கிற காடையை சட்டையெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துல. அன்பையிலே நம்ம வந்து இப்ப காடையை வந்து நல்லா உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஆளார் முதல்ல பார்க்கும்போது கொழு கொழுன்னு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற வெண்ணையை நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். உரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுறாரு ஒன்றும் இல்லைன்னு. பரவாயில்ல, இவரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு காடை வெண்ணெய் ரோஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமானது இந்த வெண்ணெய் தான். வெண்ணெய் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஆயா இருக்காங்க, ஒரு பாட்டி. அவங்க வந்து மோர் வைப்பாங்க டெய்லிக்கும் எடுத்துகிட்டு வந்து. அவங்க வந்து வெண்ணெய் கடைஞ்சாங்க, அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 150 வாங்கியிருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இது இருக்கு பாருங்க. இது வந்து புதினா கொத்தமல்லி நான் வந்து சும்மா நறுக்கி வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சையும் பூண்டையும் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு. அதை அரைச்சி தான் நம்ம வந்து இந்த காடையோட சேர்த்து நல்லா மசாலாவோட சேர்க்க போறோம். அன்பையிலே வெங்காயத்தையும் ஒரு தக்காளியை இப்படி ரவுண்ட் 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 ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பழுத்த மிளகா ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா போட்டு குத்தி நசுக்கிக்கிறேன். நல்லா மசாலா ரெடி பண்ண வெண்ணெய போட்டுக்கிற முதல்ல பசும்பால் வெண்ணெய். நம்ம இல்ல வெண்ணெய், அருமையான வெண்ணெய் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்ல, நான் வந்து காரத்துக்கு நல்லா நல்லா வெறும் மிளகா போட்டு அரைச்சி எடுத்து பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். காரத்தூள் அதிகம் சேர்த்துக்கிறேன். காடை வந்து லைட்டா கவுச்சு வாட வரும், அதனால நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நானே இங்க மச்ச அடுத்தது மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கி வச்ச இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அன்பையில இந்த வெண்ணையோட வாசனையும் அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் அது மட்டும் இல்ல, நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒன்னா போட்டு நல்லா கலக்கும் போது அது ஒரு தனி மனம் வருதுங்க. அது ஒரு வேற 12 வாசனையா வருதுங்க. அம்மா அருமையா இருக்குங்க. யாரா இருந்தாலும் அப்படியே பசிய தூண்டும் அந்த அளவுக்கு இருக்குது. வேற 12னா வேற லெவலுக்கு பதில் வேற 12ன்னு நான் சொல்றேன். அன்பையிலே அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். உப்பு. இது வங்கக்கடல இருந்து எடுத்து அப்புறம் நாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உப்பு பாருங்க. உப்பை போட்டு பிசைஞ்சாதான் கொஞ்சம் டேஸ்ட் அப்படி தூக்கலா இருக்கும். அப்படி கட்டி சாப்பிடும் போது உப்பு இருக்கும். எவ்வளவு அளவுக்கு தூக்கும் அது சமைக்கும் போதுதான் சொல்லுவேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல இப்ப மசாலா பிரமாதமா ரெடி பண்ணிட்டேன். காடை வந்து அங்கங்க கீறி கீறி வச்சிருக்கான். எதுக்காகனு பாத்தீங்கன்னா, அங்கங்க கீறினாதான் மசாலா அங்கங்க தடவும் போது நல்லா ஊறி அங்கங்க நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்காக நான் வச்சிருக்கிறேன். வெண்ணெயை நல்லா அந்த இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டா தான் அப்படியே நெருப்பில் போட்டு அந்த இதில் சுடும் போது அப்படியே எண்ணெய்லாம் உருகி அப்படியே உள்ளே அப்படியே நல்லா முறு 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 நல்லா வேகும். அதுக்காக நான் உள்ளே நல்லா வச்சுக்கிறேன். அந்த இடத்துலலாம் நான் நல்லா போட்டு வெண்ணெயை தட்ட வைக்கிறேன். அந்த மசாலா வெண்ணெயை
நண்பர்களே காடையில நல்லா நம்ம வெண்ணெய் மசாலாவை நல்லா போட்டு நம்ம நல்லா இது உள்ள எல்லாம் வச்சு நம்ம அழுத்தியாச்சு அந்த கறி எல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சு அழுத்தியாச்சு இப்ப இந்த காடை இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம போயிட்டு அடுப்பை ரெடி பண்ணிடலாம் வாங்க நண்பர்களே ஒரு சில்வர் கப்பு ஒன்று எடுத்துருக்குறேன் எதுக்கானு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் நம்ம வந்து காடையை வச்சு நம்ம வந்து சுட போறோம் அது எதுக்கு அப்புறம் அது அதுலயே வச்சு சுட்டா என்னன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அங்கே வந்து வாழை இலை வச்சுருக்குறோம் பார்த்துங்க அந்த வாழை இலை மேலதான் அந்த வந்து காடையை நாங்கள் வச்சு வைக்க போகிறோம் இதில் எண்ணெய்லாம் இது ஊற்ற தேவையில்ல இதில் தான் நம்ம அந்த வெண்ணெய் காடையை வைக்க போகிறோம் இப்போ பாக்கி இருக்கிற வெண்ணெயெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம் அப்படி சைட்லலாம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சாச்சு வெண்ணெய் காடையை அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எடுத்துக்க போகிறோம் நண்பர்களே வெங்காயத்தை இப்போ அது மேலே நான் போட்டுக்கிறேன் அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை அப்படியே நண்பர்களே அடுத்து நம்ம தக்காளியை வந்து ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை நம்ம எடுத்தது மேலே அதுமாரி வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற சாரெலாம் நல்லா ஹீட் ஆகும் போது நல்லா அந்த இந்த காடையில் இருக்கிற வெண்ணெய் வந்து அப்படி நெருப்பு ஹீட்டாக அது உருகும் போது இந்த இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து அதில் உள்ள சாரெலாம் அதில் வந்து இந்த காடையில் இறங்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அது மேலே வச்சுக்கிறோம் ரெண்டு மிளகா வச்சுருக்கிறேன் பழுத்த மிளகா சைடில் வச்சுக்கிறேன் அப்படி நான் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லி அது மேலே அப்படியே தூக்கிறேன் லைட்டாக நண்பர்களே ஒரு இலை இதே மாதிரி வாழை இலை சின்னதா எடுத்திருக்கேன் இது எதுக்காக பாத்தீங்கன்னா இது போட்டு நல்லா மூடுறதுக்கு இதை நல்லா மூடிக்கிறேன் நான் சைட்ல எல்லாம் அதுன்னு நண்பர்களே இந்த கப்பை வச்சு இதை நம்ம நல்லா மூடிக்கலாம் நண்பர்களே காடை மசாலா ரெடி ஆகிடுச்சு வெண்ணெய் காடை மசாலா உள்ளே வந்து வெண்ணெய் காடை அப்புறம் அந்த இதில் மசாலாலாம் உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணியாச்சு இது நண்பர்களே அப்படி அடுப்பு வந்து நல்லா திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் எதாவது எடுத்திருக்கோம் சட்டி உடச்சிட்டே நான் சொன்னேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து உள்ளே கொட்டியிருக்கேன் ஏன்டா கப்பு வச்சுருந்தேன் கல் உப்பு அதில் நான் கொட்டி வச்சிருக்கிறேன் அதை உப்பு நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து மேலே வச்சாச்சு ஒரு தட்டு போட்டு பண்ண அதை மூட போகிறேன் நான் இங்கே வந்து நாங்கள் தட்டு எடுத்துகிட்டு வரல அதனால் பெரிய தட்டாக ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை வச்சு நான் அப்படியே மூடிக்கிறேன் உள்ள உள்ள அந்த வெண்ணெய் இருக்கு பாருங்க அது வந்து ஹீட்டாக அப்படியே உருகி அதில் இருக்கிற இது அந்த வெங்காயம் அந்த தக்காளி அதெல்லாம் பொறிஞ்சு அந்த சாறு வந்து இந்த காடை மேலே பட்டு அந்த காடை வந்து திரும்ப அந்த காடையும் சேர்ந்து பொரியும் பாருங்க அது பொறிஞ்சு அதுக்கப்புறம் நல்லா ஒன்றா இறுகி அப்படியே எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அது ஒரு தனி சுவை நண்பர்களே என்னடா அவன் காடெல்லாம் சமைச்சு சாப்பிட்றான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோழியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பும் இந்த ப்ரோட்டீனும் சமமாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பை விட இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இந்த காடையில் இது வந்து வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரை யார் வேணால் சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே நாங்கள் செய்கிற மாரி நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் இருக்கணும்னு செஞ்சு தந்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு என்ன நம்ம சேர்த்து அந்த வெண்ணெய் வந்து கொதிக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது இதில் உங்களுக்கு கேட்குதா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா கேட்குது இந்த சவுண்டு வாசனை வேற லெவல்ல இருக்குது நண்பர்களே பாருங்க சைடுல அப்படியே வெண்ணெய் உருகி எப்படி வருது பாருங்க வெண்ணெய் பாருங்க அப்படியே உருகி வெளில வருது பாருங்க அவ்வளோக்கானே இதனாலதான் நம்ம வந்து வெண்ணெய் காடை ரோஸ்ட் நம்ம சொல்றோம் வரமாட்டேங்குது பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி நம்ம வந்து மேலே வந்து தம் போட்டிருக்கோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி வந்து மேலே வேகமாக இருந்தாலும் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம வந்து மேலே தம் போட்டிருக்கோம் நண்பர்களே இப்போ வந்து திறக்க போகிறோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு வேற இருட்டிடுச்சு இது நல்லா உள்ளே வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது வாசனையே செம்மையாக இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ நண்பர்களே வெண்ணெய் பாருங்கள் எப்படி ஊற்றிருக்கு பாருங்கள் சைடில் கீழே ஓட்டை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைட்டாக அந்த பேப்பரு கீழே லீக் ஆகுது வெண்ணெய் நண்பர்களே காடை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பார்க்கும்போது அப்படியே அருமையாக இருக்குது வாசனை அதை விட பிரமாதமாக இருக்குது சைட்லலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல வேற வாழைப்பா வாழல இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் நண்பர்களே இப்போ ஒரே ஒரு காடையை மட்டும் நான் எடுக்க போகிறேன் செம சூடாக இருக்குது
அப்பா வெண்ணெயில எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க, பார்த்த உடனே தெரியும். சைடுல இருக்கிற அந்த நண்பர்களே, இந்த இடத்துல லைட்டா நான் பிச்சு பாக்குறேன். இப்படி இங்க பாருங்க, அப்பா சூடா இருக்கு, ஆனா பூவா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். அப்படி இழுக்கும் போதே பிச்சுட்டு வந்து நண்பர்களே, பிரமாதமா இருக்கு. அந்த வெண்ணெயில நல்லா அப்படியே பொறிஞ்சிருக்கு உள்ள. அப்படியே பார்த்தாலும் லைட்டா அந்த மொறுமொறுன்னு இருக்கு. அது உள்ள இருக்கிற வெங்காயம், அந்த தக்காளி, அது உள்ள சாதம் நல்லா செம்மையா இருக்கு. மசாலா அது பிக்க முடியல, சூடா இருக்கு. வேற சொல்லு நண்பர்களே, இது வந்து சும்மா சாப்பிட கூடாது. நம்ம இதெல்லாம் எடுத்துக்க வச்சிருக்கோம், அதெல்லாம் சேர்த்து வச்சு, இதெல்லாம் ஒன்னா வச்சு. இப்படி சாப்பிட்டாதான் பிரமாதமா இருக்கும், வேற லெவல் டேஸ்டா இருக்கும். நண்பர்களே அப்படி பாருங்க, லெக் பீஸ் இழுக்கும் போது எப்படி பிச்சுட்டு வருது பாருங்க, அந்த அளவுக்கு அருமையா வந்துருச்சு. நண்பர்களே, நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு, அப்புறமேட்டு அந்த வெண்ணெய், அப்புறம் அந்த மசாலா எல்லாம் நம்ம சேர்த்த பாருங்க, அதெல்லாம் செம்மையா அந்த கறியில இறங்கிருக்கு. பயங்கர டேஸ்டா இருக்குது, அவ்வளவு அருமையா இருக்கு இந்த கறி. நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, போன வீடியோ மாரி இதையும் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே நாங்கள் வந்து காடை இங்கே தான் வாங்க போகிறோம். ஒரு காடை பார்த்தீங்கன்னா 45 ரூபா. நாங்கள் வந்து கடைசியில் வீடியோவில் போன வீடியோ அதே மாதிரி பண்ணியிருந்தோம். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, ஆள் அடையாளம் தெரியாமல் எடுப்பது. நான் தான் பாருங்கள், நான் உங்கள் சுப்பு பேசுகிறேன். இங்கே தான் நம்ம வந்து காடை வாங்கணும். ஒரு காடை பார்த்தீங்கன்னா 45 ரூபா தான், 45 ரூபா ஒரு காடை. ரெண்டு காடை நம்ம வாங்கிட்டு போகிறோம். போயிட்டு இன்றைக்கி வந்து வெண்ணெய் வாங்கிட்டுருக்கோம். வெண்ணெயில் போட்டு நல்லா போட்டு அடிச்சு நவுத்தி நீ சாப்பிட போகிறோம். இதை நாங்கள் வந்து அப்படியே பிடிச்சா மாரி நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு நாங்கள் எடுத்து பிடிக்கிற மாதிரி நாங்கள் செட் பண்ண போகிறோம். காடையை வாங்கிட்டு போயிட்டு